ஒரு மனிதன் கம்ப்ளீட் பர்ஃபெக்ட். எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய லெஜெண்டரி டெக்னீஷியன்ஸ்க்கு அப்புறம் ஒரு மனிதன் இந்த ப்ராடக்டை எடுத்ததுல இருந்து முடிவு வரைக்கும் கம்ப்ளீட்டா அதை கொண்டு போய் சரியா நிறுத்தினார்னா அது ஆர்டி ராஜா சார். உங்களுக்கு வந்து பெரிய வணக்கம். ஏன்னா ரஜினிமுருகன் ரிலீஸ் அன்னைக்கு ஞாபகம் இருக்கு, 7 மணிக்கு வந்து போன் பண்ணேன் ராஜா, எனக்கு போன் பண்ணேன், தெரில சிவா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொன்னாங்க. சோ என்னுடைய படம் ரிலீஸ் அன்னைக்கு காலையில 7 மணிக்கு என் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற ஒரு தவிப்பு இருக்கு பாத்தீங்களா. எந்த தவறுமே எங்க டீமோ நாங்களும் செய்யாம அந்த தவிப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு படத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு அதையே சுத்தி சுத்தி ஓடி 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 வேலை செஞ்சு அந்த வழி தேவையில்லை. அப்படி ஒரு வழி அவசியம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படி அந்த வழி எதுவுமே கொடுக்காம எனக்கு எந்த ஸ்ட்ரெயினும் கிடையாது. நான் 18 மணி நேரம் ஷூட்டிங் போயிட்டு நான் போய் குழந்தையோட விளையாடலாம், ஆனா அந்த மனிதரை நான் ஃபேமிலியோட நான் பார்க்கவே இல்லை நான் இது வரைக்கும். எனக்கு ரொம்ப எமோஷனல். நான் பார்த்திருக்கேங்க நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல அவரோட டிசைன் வச்சுக்கிட்டு இது இது கொடுங்க, இது ஆடுக்கு நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும்னு கெஞ்சிக்கிட்டே இருப்பாரு ஒரு மனுஷன். நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வாசல்லே நிப்பாட்டிருக்காங்க அவர். ஆனா அந்த கம்பெனிக்கு அது மட்டுமே வேலை செஞ்சிருக்காரு, ஏதாவது சுத்து இருக்கான்னு கேளுங்க. அந்த மனுஷன் சொந்தமா கார் இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை கொடுப்பீங்க, யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும், எவ்வளவு கொடுப்பீங்க. இல்ல விடுங்க விடுங்க, நான் ரொம்ப நாள கஷ்டப்பட்டு இருக்கேன். நான் இங்க வந்து நானும் அவரோ யாரையும் இது பண்ணுன்றதுக்காக அதுக்காக இந்த படம் எடுக்கவே வரல. ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணும் அதுக்காக மட்டும்தான் படம் எடுக்க வரும். அதுக்கு வேலை செய்ய விடுங்க, கெஞ்சி கேட்டுக்கிற வேலை செய்ய விடுங்க, அவரையும் சரி என்னையும் சரி. இன்னைக்கு வரைக்கும் தூங்கலங்க அவரு, இன்னைக்கு வரைக்கும் தூங்கல. நான் ஆரம்பத்துல சொன்னதான் நினைச்சிருந்தா 20 கோடி ப்ராஃபிட் எடுத்துட்டு எங்கேயோ போய் செட்டில் ஆயிருந்திருக்கலாம் அந்த மனுஷன். ஏன் எதுக்கு எனக்கு புரியல. பெருசா ஒரு படம் பண்ணலாம், ஏதாவது பெருசா பண்ணலாம், என்னைக்காவது ஒரு நாள் வேற ஏதாவது புதுசா பண்ணிட மாட்டோமா அப்படிங்கறது தான். நாங்க ஒண்ணுமே கேட்கல, உதவி எதுவுமே செய்ய வேணும். உதவியோ இல்ல ஆதரவோ கொடுக்கறதுக்கு பிரசன்ட் மீடியா இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. நீங்க படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, சந்தோஷப்படுறோம், இன்னும் பெட்டரா பண்ண ட்ரை பண்றோம், நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, திருத்திக்கிட்டு இன்னும் அதை விட ஸ்ட்ராங்கா உழைச்சு பெட்டரான ப்ராடக்ட் கொடுக்க ட்ரை பண்றோம். ஆனா வேலை செய்யறத தயவு செஞ்சு தடுக்காதீங்க. அது மட்டும் தான் நான் ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன் எல்லாருக்குமே. ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்கு எல்லாரும் மாதிரி. உங்களுக்கு தெரியும், நீங்க உட்கார்ந்துருக்க அதே இடத்துல இருந்தா இந்த மேடைக்கு நான் ஏறி வந்தேன். உங்களுக்கே தெரியும் இந்த இடம் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி. இதை தக்க வச்சுக்கணும்ன்றதெல்லாம் இதை தாண்டி நம்ம பெருசா அப்படியாயிரம் இப்படியாயிருந்ததுலாம் இல்ல. கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கணும். நிறைய காசு கொடுக்குறாங்க, அந்த காசுக்கு நான் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எல்லாரையுமே சந்தோஷமா நிம்மதியா வேலை செய்ய விடுங்க. அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா உங்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோன்னும் போது எங்க எல்லாரையும் போய் ஒவ்வொரு வீட்லயுமோ இல்ல ஒவ்வொரு இடத்துலயும் போய் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதெல்லாம் நீங்க பண்ண விஷயம் தான், நீங்க எல்லாரும் கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு பெரிய 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 நன்றி. நான் ஆரம்பத்துல சொன்னதான், பின்னாடி யாரும் கிடையாது, முன்னாடி இருக்க நீங்க மட்டும்தான். சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. டெஃபினட்டா ஒரு நாள் நீங்க எல்லாரும் பெருமைப்படும்படியான ஒரு ப்ராடக்டை இந்த டீம் கண்டிப்பா கொடுப்போம். நாங்க எல்லாருமே சேர்ந்து நினைக்கிறேன் அவரும் அப்படிதான் நினைக்கிறாரு, எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம். சோ அதுக்காக இந்த இடத்துல நான் அழுததுக்கு வருத்தப்படல. இந்த கண்ணீரை தாண்டி எனக்கு ராஜா எனக்கு என்ன திருப்பி கொடுக்கறதுன்னு தெரியல. ஐ வில் பி வித் யூ ராஜா. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ பெருசா செய்யலாம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களுக்கு நான்சிக்கு, நம்பிட்டேன் சுரேஷ் சந்திரா சார், தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் அஞ்சனா உங்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் சாரி கொஞ்சம் எமோஷனல் ஆனதுக்கு, பட் ஐ ஹாவ் டு. ரொம்ப கஷ்டமா இருக்கு இங்க. எல்லாரும் நினைக்கலாம் ரொம்ப ஹிட் வந்துட்டு இருக்கு நிறைய அப்படிங்கறது, இங்க அதுதான் பெரிய பயத்தை கொடுக்குது. ஏன்னா இது ஏதோ நான் யார்கிட்ட இருந்தோ ஒரு ஹிட்ட திருடிட்டு வரேன்ற மாதிரியே இருக்கு. அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப போராடி 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 போராடிதான் இந்த ஒவ்வொரு ஹிட்டுக்கும் பதட்டப்பட வேண்டியிருக்கு. 6 மாசம் சும்மா உட்காந்துருந்தேன் நானு. அந்த டைம்ல 2 படம் பண்ணியிருந்துருக்கலாம் சும்மா ஜாலியா. அப்படி பண்ண விருப்பம் இல்ல, சந்தோஷமா பண்ண முடியல. இதுல இந்த இதுல டெய்லி 20 மணி நேரம் எல்லாம் ஒரு நாள் நான் ஷூட்டிங் பண்ணிருக்கேன். டயர்டா இருந்திருக்கனே தவிர சோகமா நான் இருந்ததே இல்லை இந்த ஒரு நாள் ஷூட்டிங்லயும். நான் இப்படியேதான் எல்லா படங்களும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹிட் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் சரியில்லை எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க, அதை திருத்திக்கிட்டு பண்றதுக்கு நாங்க எல்லாருமே தயார். சோ ஒன்ஸ் அகைன் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி.